கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 22/2/2023 முதல் 26/2/2023 வரை உண்டான வாரத்திற்கு நம்ம இப்போ பலன் பார்க்க வந்திருக்கோம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா, மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுக்கர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான் எப்படி இருக்கார், இதை தவிர வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்ப்போம். இப்பத்திய கோல்சாரம், அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் பிப்ரவரி மாதம் 2023 உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்றத இப்போ முதல்ல பார்ப்போம். இந்த கோல்சாரம் பார்த்தீர்களேனா, காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷராசியில் ராகு பகவானும், ரிஷபராசியில் வந்து செவ்வாய் பகவானும், சப்தமமாகிய துலாத்தில் வந்து கேது பகவானும், இதற்கு பிறகு மகரத்தில் சனி பகவான் இருக்கார். ஒரு 2 நாளில், அதாவது 21ஆம் தேதியே வந்து புத பகவான் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். அப்போ கும்பத்தில் பார்த்தீர்களேனா, சூரிய பகவானும் புத பகவானும் கும்பத்தில் இருக்கா. இதை தவிர வந்து குரு பகவானும் சுக்கர பகவானும் வந்து மீனத்திலிருந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா, அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து அவிட்டம் 3ஆம் பாதம், அதாவது கும்பராசியிலிருந்து அவர் வந்து கிருத்திகை 3ஆம் பாதம் வரலும் போகிறார், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் வந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குது, இந்த சந்திராஷ்டமத்தினால் என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தீர்களேனா, இந்த வாரம் வந்து இந்த 20ஆம் தேதி வந்து அமாவாசை. இந்த அமாவாசை பௌர்ணமி இதை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருப்போம், அதாவது மகா சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள், அதாவது மேல்மலையனூரில் வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படும் மயான கொள்ளை அப்படின்றது 19ஆம் தேதி ராத்திரி வரும். அதாவது 20ஆம் தேதி அமாவாசைன்னா 20ஆம் தேதிக்கு முதல் நாள் ராத்திரி வரும். 13ஆம் தேதி வந்து த்ரயோதசி, அதாவது பிரதோஷம் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த பிரதோஷத்தில், அதாவது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, இந்த பிரதோஷத்திற்கு அடுத்த நாள் ராத்திரி வந்து அதாவது சதுர்தசி வரும். இந்த சதுர்தசி வந்து மயான கொள்ளை அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ மயான கொள்ளை அப்படின்றது இந்த மலையனூரில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா, வந்து சிவபெருமானுக்கு வந்து பிரம்மாவினுடைய 5வது தலையை வந்து துண்டித்ததன் மூலியமாக அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது, அது கபாலமாக கையில் ஒட்டின்றது. இதன் மூலியமாக அவர் வந்து அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடமாக வந்து பிட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த மேல்மலையனூர் மயான கொள்ளையின் பொழுது தான் அவருக்கு வந்து இந்த கபாலம் கையில் ஒட்டின்றது போச்சு அப்படின்றது வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து பிரசித்தம், மயான கொள்ளைன்றது வந்து அதனால் மிக பிரசித்தம். அதனால் இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீர்களேனா, தோஷங்கள் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது வந்து மிகவும் கூடிய தோஷம். அது சிவபெருமானுக்கே வந்து ஏற்பட்ட ஒரு விஷயம். அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட விஷயத்திலிருந்து அவர் தன்னைத்தானே வெளியில் கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த இது மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அதாவது என் ஜோதிஷ பிரகாரம் வந்து 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டிருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. நார்மலாகவே பார்த்தீர்களேனால், இந்த மேல்மலையனூர் இதுக்கு டிவோட்டிஸ்லாம் பார்த்தீங்களேனால், அந்த சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள் அவங்க விரதம் இருப்பாங்க. அதாவது காப்பு கட்டுறது எல்லா விஷயத்துக்கும் அவங்க விரதம் இருந்து அவங்க இது பண்ணுவாங்க. இந்த வாரம் வந்து இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து இந்த அமாவாசை வர்றதுனாலையும், அதற்கு முன்னால் அதாவது 19ஆம் தேதி ராத்திரியே வந்து இந்த மயான கொள்ளை நடக்கிறது இந்த வாரம். இது ஒரு மிகவும் விசேஷமான காலம் அப்படின்றதையும் சொல்கிறோம். இதை தவிர நம்ம வந்து ஒரு ராசிக்கும் எந்தெந்த பலன்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தீர்களேனால்,
விசாக மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதங்களை கொண்ட ராசியானது விருச்சிக ராசி. ராசியின் அதிபதி வந்து சப்தமத்திலே இருக்கார். அதாவது உங்களுடைய ராசியையே பார்த்துட்டு அவர் வந்து ரிஷபத்திலிருந்து உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து மாற்றங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு. எல்லா முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றி அடைகிறது. இதை தவிர வந்து ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது வந்து வேலை செய்யும் இடத்துல அவருக்கு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. இப்போ வந்து 20/2/2023 இருந்து 26ஆம் தேதி வரணும், 26 பிப்ரவரி 2023 வரணும் உண்டான காலகட்டத்தில், அதாவது வாரத்தில் வந்து எப்படி எல்லாம் இருக்குது, எப்படி பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு 9க்கு அதிபதி அப்படின்னு 9ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது பதவி புண்ணியம், இதை தவிர வந்து உங்களுடைய வெளிநாடு பிரயாணம் இதெல்லாத்தையும் பார்க்கக்கூடியது, உங்களுடைய முன்னோர்கள் அனுகிரகம், இதை தவிர வந்து 9ஆம் இடத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய என்ன சொல்ற உங்களுக்கு லக்கு ஃபேவர் இருக்கா இதெல்லாம் வந்து பார்த்து சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாக்யஸ்தானத்தின் பிரகாரம் தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் அமையக்கூடும். இந்த காலகட்டத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகனான சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் வரலும் போகிறார். அதாவது கிருத்திக நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கலையானால் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் சந்திர பகவான் வந்து ராசிக்கு 9, 10 சேர்ந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு விஷயம். இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு தர்ம காரியங்களுக்கு உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த வாரம் மொத்தமே வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கார். 7-5 தொடர்பு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது சொல்லப்போனால் காதல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக காதல் கை கூடும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 5-7 தொடர்பு, அதுவும் 5ஆம் வீட்டில் வந்து உச்ச சுக்கரனோட சேர்ந்து குரு பகவான் மாட்சியில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த வாரத்தில் வந்து காதல் கை கூடும் அப்படின்றதையே சொல்லலாம். அதை தவிர பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் வந்து 21ஆம் தேதி அதாவது மாலை 5 மணியிலேருந்து 24ஆம் தேதி காலை 8 மணி வரலும் வந்து இந்த உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி கூடி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வாரம் அமைய போகுது. படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு திடீர் பதவி இதெல்லாம் வரக்கூடிய காலம், அதாவது பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆனரரி போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா செவ்வாய் பகவான் பார்க்குறவர், 12ஆம் இடத்துல வந்து கேது பகவான், அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அயன சயன போகத்தை கண்டிப்பாக வந்து அவர் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பண வருமானம் இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போய் 6ஆம் இடத்து 5ஆம் இடத்துலேயே இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. திடீர் பணயோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமான இடத்திலிருந்து உங்களுக்கு திடீர் பணயோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை, க்ஷேத்திராட்டம் போயிட்டு வருவீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் சுக்கர பகவான் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதும் 12ஆம் இடத்துல கேட்டு இருக்கிறதும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஊர் கோவில் முன்னோர்கள் வழிபட்ட கோவிலுக்கு சென்று வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். சந்திர பகவான் 9ஆம் அதிபதி, அதுவும் வந்து 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரணும் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஊர் புராதன கோவிலுக்கு, உங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலுக்கு சென்று வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டித் தேர்வு வந்து கண்டிப்பாக வெற்றியில் நிச்சயமாக வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 100% வந்து அதில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது இருந்ததே ஆனால் இந்த வாரத்தில் நிச்சயமாக ஜெயிப்பாங்க, கவலைப்பட தேவையில்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாகவே ஒரு ஏற்றமாக இருக்கும். 6ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேலை செய்யும் இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் 26ஆம் தேதி மதியானத்திற்கு மேலே வந்து மதியத்திற்கு மேலே வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி நாதனோடு சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக திடீர் புதையல் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். மொத்தமாக பார்த்தீர்களே ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மொத்தமே வந்து மிகப்பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கும் காளிகை அம்மன் இல்லைன்னா நரசிம்ம பெருமான் இந்த மாதிரியான உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் வணங்கிட்டு வர்றதும், அவர்களுக்கு வந்து நல்லெண்ணெயில் வந்து தீபம் போட்டுட்டு வர்றதும், எலுமிச்சம்பழ தீபம் போட்டு வர்றதும் உங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.